அனைவருக்கும் வணக்கம். சற்றம் முகடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் மார்ச் மாதம் 26ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு போனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தென் இந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டலத்தின் கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கனமழை நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் இன்று தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்றைய நாட்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், ராணிப்பேட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் மார்ச் மாதம் 26ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடியுடன்கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நாளை நாட்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 27 மற்றும் 28, 29 ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை ஒட்டித்திற்கும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக அடுத்த 48 மணி நேரத்திற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் இடியுடன்கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நாளை நாட்கள் கட்டாயம் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று நாளை நாட்கள் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கட்டாயம் லேசான மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.